எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளாகவே வந்து இந்த நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது சில பேர் வந்து அண்ணன் சீமானுடைய பக்கம் என்ன பேசுகிறாங்க சில பேர் வந்து திரு கல்யாணசுந்தர் அவர்களுடைய பக்கம் என்ன பேசுகிறாங்க இன்னும் சில பேர் இந்த கட்சி மேலே வந்து கால்பந்து இருக்கிறவங்கலாம் சூப்பராக எதான் சான்ஸ் சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க மேலே வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள நான் வந்து ஒரு தேர்ட் பர்சனுடைய மைண்ட் செட்டில் இருந்து இந்த பிரச்சனையை அணுகலாம் இந்த பிரச்சனையை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி நமக்கு உள்ளே என்ன நடக்குது என்ன பிரச்சனை யார் மேலே தப்பு எதுவும் நமக்கு தெரியாது ஸோ அப்போ அதை பற்றி நம்ம பேச முடியாது ஆனால் நமக்கு என்ன தெரியும் ஒரு மூன்றாவது மனுஷனாக இருந்து இருந்து பார்க்கறவங்களுக்கு என்ன தெரியும்னா வெளியில் அவங்க என்ன பேசுகிறாங்க சீமானவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க சீமானவர்களை அப்போஸ் பண்ணுறவங்க என்ன பேசுகிறாங்க ஸோ இப்படி அவங்க பேசுறத வச்சு தான் நம்ம ஒரு நிலைக்கு வர முடியும் அப்படி பார்க்கும்போது சீமானவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறவங்க வந்து பேசுவதை பார்க்கும்போது பயங்கரமாக கல்யாண சுந்தரம் அவர்கள் மேலே வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் மேலேயும் சரி ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க துரோகிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு அவங்க சொல்கிற ரீசன்ஸை பார்க்கும்போது இன்னும் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை இதுக்கு என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது அதுவே ஆப்போசிட் சைடில் கல்யாண சுவர்மாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட இன்டர்வியூஸ் பார்க்குறோம் அவங்க இப்போ வரைக்குமே ரொம்ப பண்பாகவும் ரொம்ப மென்மையாகவும் அவருக்கே உரிய பாணியில் பேசிகிட்டு இருக்காரு ஸோ இந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை இந்த மனுஷன் மேலே தான் கரெக்ட் இருக்குமோ ரொம்ப நியாயமாக பேசுகிறார் இவர்கிட்ட எதுக்கு இவங்களுக்கு பிரச்சனை இவர்கிட்டயே இவ்வளோ பெரிய வண்ணமாக பேசுகிறாங்கன்ற ஒரு எண்ணம் வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகிறது தான் யதார்த்தம் ரெண்டாவது இது இப்போ மட்டும் இல்ல முதல்ல இருந்தே திரு கல்யாண சுந்தர் அவர்களுக்கும் சரி திரு காந்தி அவர்களுக்கும் சரி அவங்களுக்குன்னே ஒரு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க கட்சிக்குள்ளே சொல்லலை கட்சிக்கு வெளியிலே சொல்கிறேன் ஈவன் நாம் தமிழர் ஆதரிக்கிறவங்களாக இருக்கலாம் அப்போஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம் இல்லை அந்த கருத்தியலுக்கே முரணாக இருக்கிறவங்களா இருக்கலாம் யாராக இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருடைய ஸ்பீச் அப்படின்போது அவங்க தனிப்படியாக அவங்க கேட்பாங்க நல்லா இருக்குமே இவங்க நல்லா பேசுவாங்க கருத்தாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே ஒரு நல்ல மரியாதை எல்லாருக்கும் இருக்குது அதே மாதிரி எனக்குமே இருக்குது நானுமே பர்ஸ்னலி அந்த கட்சி மேலே சில முரண்பாடுகள் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரையுடைய ஸ்பீச்சை எப்போயுமே அவங்க பேசும்போது நான் கேட்பேன் ஸோ இப்படி பொதுமக்கள் கிட்ட நிறைய நல்ல பேரையும் நற்பேரையும் மரியாதையும் வாங்கியிருக்க ஒரு பர்சன்ஸை இப்படி தான் ஒரு கட்சியை ஹேண்டில் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ளே வருது அடுத்தபடியாக நாம் தமிழர் அப்படின்ற ஒரு இயக்கம் இல்லை அப்படின்ற ஒரு கட்சி வந்து ஒரு சின்ன கட்சி நிறைய கட்சியினர்லாம் கிடையாது கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க ஒரு சின்ன வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு கட்சி தான் இந்த லெவலில் இருக்கும்போதே பிரச்சனைகள் அப்படின்றத வந்து இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறைன்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்டை ஏற்படுத்துது ஏன்னா தலைவரை எப்படி அதை அணுகுறாரு அந்த கட்சியோட தலைவரை பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷனாக ஒரு சின்ன பசங்க மாதிரி நடந்துக்கிற மாதிரி என்னவோ தெரியுது ஸோ இது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குது எதுக்கு அதை சொல்ல வர அப்படின்னா ஒரு சின்ன இயக்கத்தையே இல்லை ஒரு சின்ன ஒரு கட்சியே நடத்துகிறதுலே இவ்வளோ பெரிய நிர்வாக பிரச்சனை இருக்கும்போது இவங்களை நம்பி நம்ம எப்படி ஓட்டு போடுறது இவங்களை நம்பி நாட்டைக்கிட்ட இவங்க எப்படா நிர்வாகம் பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி வருது ஒருவேளை இந்த பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்ணும்போது நல்லா பாவங்க இடத்த பிரச்சனை அப்படின்னு கூப்பிட்டு ரொம்ப சூப்பராக இன்டலெக்சுவலாகவும் ப்ளஸ் ரொம்ப ஒரு பண்பாகவும் கையாண்டு இருந்தாருன்னா நிறைய இன்னும் நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவருக்கு வந்திருப்பாங்க இன்னும் நிறைய ஓட்டுகள் அவருக்கு வந்திருக்கும் இன்னும் நிறைய பேர் அவர் கட்சி அவர் மேலே ஒரு நம்பி நம்பிக்கையும் மதிப்பு வந்திருக்கும் இறுதியாக நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து யார் மேலே தப்பு இவங்க மேலே தான் தப்பு அது கட்சி விஷயம் நமக்கு தெரியாது ஆனாலும் வெளியில் வந்து அவங்க பேசுகிறத வச்சா நம்ம ஒரு முடிவுக்கு வரும் அந்த முடிவு தான் நான் இப்போ பேசியிருந்தேன் சரி இதெல்லாம் நீ ஏண்டா சொல்கிற உனக்கு என்ன தகுதி இருக்குல்ல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நான் வந்து என்னுடைய முதல் ஓட்டை வந்து நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போட்டேன் ஆனால் இவ்வளோ ரெண்டாவது ஓட்டை நான் நாம் தமிழர் கட்சிக்கு போடலை மூணாவது ஓட்டி இப்போ வர எலெக்ஷன் நம்ம போட போகிறோம் இல்லையா அதை நம்ம யாருக்கு போட போகிறோம் அப்படின்றது அந்தந்த கட்சிகள் நடந்துக்கிறத வச்சு தான் இருக்குது அதை வச்சு தான் நம்ம முடிவெடுக்க போகிறோம் ஸோ வி ஆர் வாட்சிங் யூ நாங்கள் எல்லோரும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கையாளிறதுமே வந்து எங்களுக்கு உங்கள் மேலே ஒரு மதிப்பையோ இல்லை நெகட்டிவான விஷயத்தையோ ஏற்படுத்தும் ஸோ அந்த ஒரு அக்கறையில் தான் இதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதை கேட்கறதும் இல்லை கேட்காம நீ யார் எங்களுக்கு தெரியாதா நீ திராவிட கைக்கூலி தானே அப்படி தானே இப்படி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மகிழ்ச்சி